Hey girls, welcome to my channel. Weeps up. Mala inikku nama channel la enna paakaporam appadina yes thumbnail paathidha vandirpinga. So in the fit me foundation eppadi work aagudhu neenga vaangla nu yochichirundinga appadina in the foundation enna maari la ungalku features irukum and enna maari ungalku helpful ah irukum appadindradha indha video la na inikku ungalku share panikaporen. So video skip panna maatradha paarenga. Video ku poradhukku munadi nama video innum neenga like and subscribe panna paathitirukinga appadina please once again like pannunga subscribe pannunga marakama bell icon tap panikonga and vaanga video ku poradhukku. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த காம்பாக்ட் பவுடர் ஏன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சினா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது ஜஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறேன். 199 ரூபீஸ் இப்போ 30% ஆஃபரில் ஸ்டில் நைக்கால போயிட்டுருக்கு. இந்த மே மந்த் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இப்போ 159 சம்திங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன். உங்களுக்கு இன்னும் ஃபவுண்டேஷன் வந்து சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது என்ன எத்தனை ஷேட் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஷேட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் லைன்ல மெபிலின் நியூயார்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 330 டாஃபி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேட் பிளஸ் போர்லெஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இன்னொன்னு திங் என்ன அப்படின்னா இதுல வந்து SPF 28 பிளஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க. அது வந்து நான் ஓகேவா அப்படின்றத சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் வந்து இது அப் டு 12 hours வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டே கொடுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறாலாம் இருக்கீங்க உங்களுக்கு வந்து மெயின்லி உங்களுக்கு வந்து சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வெளியே போகிறப்ப அந்த சன்ஸ்கிரீன் ப்ளஸ் இந்த காம்பாக்ட் பவுடர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுளாக ஒர்க் ஆகும். இல்லை இந்த காம்பாக்ட் பவுடர் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பாக்ட் பவுடர் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் அதோட ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதுதான் தட் ஃபிக்ஸ் யுவர் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்கின்க்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அப் டு 12 hours ஆயில் கண்ட்ரோல் மைக்ரோ பவுடர் அப்சர்வ் சீரம் அண்ட் உங்களுக்கு ஸ்வெட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்கின் ஃபிட்டிங் பிக்மெண்டேஷன் பிளண்ட் வித் நேச்சுரல் ஸ்கின் டோன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து சன் ப்ரொடக்ஷன் SPF 28 இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நெட் கண்டென்ட் வந்து 8 கிராம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பெரி டேட் உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கு. இது ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜ் இருக்கு. இதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு, அதனால வந்து நீங்க இது பண்ணலாம். அண்ட் இதுலயே வந்து ஒரு குட்டியா மிரர் இருக்கு, நல்ல ஜூமா இருக்கு. நீங்க வந்து ஒரு பிக்மெண்டட் இருந்தாலுமே அதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும் இந்த ஒரு மிரர். இப்ப வந்து நான் எப்படி இதை ஃபிட் பண்றது அப்படின்னு காட்டுறேன். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது கன்சீல் என்னோட பிளாக் போர்ஸ் எல்லாம் ஹிடன் பண்ற மாதிரி எதுவுமே என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இந்த ஒரு காம்பாக்ட் போட்டு ஜஸ்ட் ஒரு மேக்கோட லிப்ஸ்டிக் போட்டு லிப் லைனர் எல்லாம் போட்டு அதை மேட்ச் பண்ணிருக்கேன். ஐலைனர் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் இது வந்து மேக்கப் இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது காட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை வச்சு நீங்கள் இந்த ஸ்பாஞ்சை வச்சு இப்படி நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எத்தனை லேயர் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் லேயர் போட்டேன், ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஸ்கின் அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆச்சு. ஸோ அந்த ஆயில்னஸ்லாம் இதில் இருக்குது. இப்போ நான் வந்து திரும்ப ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த டார்க்ஸ் கொஞ்சம் மறையுது இதில் வந்துட்டு இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணும்போது. See this, இந்த செல்க்கும் இந்த செல்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. காம்பாக்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து லேயர் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ டச் அப் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை லேயர் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஸ்வெட்டெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுது, எனக்கு இது வரைக்குமே நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு காம்பேக்ட் வந்து இந்த ஒரு ஒர்க் பண்ணும், அண்ட் இது வந்து எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக இது 199 வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயே வந்து இது எஸ்பிஎஃப் 28 இருக்கனால இப்போ எஸ்பிஎஃப் 25 நான் ஆல்ரெடி ஒரு அரோமா பிராண்ட்லேருந்து அந்த ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 200 இருக்கு. நீங்கள் அது வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு காம்பேக்டோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்க வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு, அண்ட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கே வந்து இந்த மாதிரி ஃபுல்லா இதுவாயிடுச்சு. அண்ட் நீங்க வந்து ஒரு கன்சீல் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பிக்மெண்டேஷனான ஸ்கின், ரொம்ப பிக்மெண்டடான ஸ்கின் அப்படின்னா நீங்க வந்து அந்த பிக்மெண்ட்டை ஹைட் பண்ணிட்டு இந்த ஒரு காம்பாக்ட் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு விங் லைனர் நீங்க போட்டு உங்களோட ஐப்ரோஸ்லாம் நீங்க செட் பண்ணிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து சன் ப்ரொடக்ஷனா இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த டைம் லாக்டவுன்ன்றனால நம்ம எங்கேயும் வெளியே போக மாட்டோம், மேபி வந்து நீங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இது உங்க வேனிட்டியில இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். வித் இது ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்றனால நீங்க வந்து அதை ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கலாம். இது ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்றனால நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுள், ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு 199 தான், அண்ட் இது வந்து ஆஃபர்லயுமே இருக்கு. நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்ல உங்களுக்கு வந்துட்டு 159 இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான் இப்போ இந்த வீடியோ செக் பண்றது, இந்த வீடியோ நான் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா May 21 தான் நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். மேபி இந்த அப்லோட் பண்றதுக்கு ஒரு 2-3 days டைம் ஆகலாம். ஸோ அப்பவுமே உங்களுக்கு மேபி இந்த மந்த் எண்ட் வரைக்குமே ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க செக் அவுட் பண்ணி வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மேனுஃபேக்சரிங் டேட் 2020 அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து 2022-6 அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 years இந்த ப்ராடக்ட் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன கேட்டால் அது வந்து நான் சீக்கிரமாகவே தீர்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப ஸ்கின் வந்து பிக்மெண்டடாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃபோனில் கூட ஒரு வீடியோ பண்ணோம், ஐ மீன் ஒரு யூடியூப் கூட ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா நான் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்வெட்டில் வந்துட்டு ஃபுல் மேக்கப் போட்டு என்னால் உட்காரவும் முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான வழியாகவும் இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ நார்மலாக நான் மேக்கப் போடுறதுக்கும் இந்த ஒரு இந்த ஒரு காம்பாக்ட் போடுறதுக்கும் எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. ஐ மீன் ரொம்ப ஸ்வெட் ஆகலை, அந்த ஸ்வெட் எல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகலை, அண்ட் வந்து ஸ்கின்னும் ரொம்ப லைட்டான ஃபீல் மாதிரி இருக்கு. இப்போ ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு சில ஃபவுண்டேஷன் நான் வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் டிஃப்ரெண்டான ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் மாற்றி மாற்றி போடும்போது ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு காம்பாக்ட் வந்து ஒரு சிம்பிளான வேவாக இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு குயிக்காக கிளம்பணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அதை டச் அப் பண்ணிட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு ஒரு குயிக்கான ஒரு இதுக்கு நீங்க பழகிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். அண்ட் எனக்கு வந்து முன்னாடியே சொன்னேன் இல்லையா மெபிலினோட ப்ராடக்ட் வந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து இந்த ஃபேவரட் ஒன் ஆஃப் காம்பாக்டோ ஆயிடுச்சு. ஸோ அந்த லேயர் நம்ம இதுக்கு மேலேயே இன்னொரு லேயரும் கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணி கொடுக்க பண்ணி கட்டுறேன். ஸோ சேம் அதே தான் நீங்க பிரைடுக்கு வந்து இதை விட இது கொஞ்சம் கஷ்டம் தான் இது நீங்க யூஸ் பண்றது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்காத பிரைடுக்குலாம் நீங்க வந்து ஐ மீன் மேக்கோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இப்ப நிறைய பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So
சோ இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி நம்மளோட வேனிட்டியில கண்டிப்பா நம்ம வந்து செல்ஃப் மேக்கப் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா தேடிட்டு இருக்கீங்க ஒரு காம்பாக்ட் பவுடர் அப்படின்னா கண்டிப்பா நான் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ கண்டிப்பா 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 இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ப்ராடக்ட் ஆயிடுச்சு. 99க்கு இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆயில் கண்ட்ரோல் மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 12 hours ஸ்டேன்றது மேபி நீங்க வந்து எப்படி சொல்றது வின்டர் சீசன்ல உங்களுக்கு ஓகேவா இருக்கும், இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எந்த ஸ்வெட் ஃபீலிங்கும் இல்லை. மேபி ஸ்வெட் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் இது வந்து கை கொடுக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் காம்பாக்ட் மட்டும் நீங்கள் போட்டு செட் பண்ணும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகிற பர்சனுக்கும் அது வந்து அவ்வளோவா ஸ்வெட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் பண்ணுற வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே நிறைய நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய அப்டேட்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ண நியூ ஒர்க்ஸ் எல்லாமே அங்கே தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் என்ன டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான வேவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.